இப்போ சில்லி சன்னா ஃப்ரை எப்படி செய்யணும்னா, மேற் கொண்டக்கடலை வந்து முன்னா நாள் நைட்டே நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுத்த நாள் காலையில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக குக்கரில் உப்பு போட்டு கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10-12 நிமிஷம் போல் குக்கரில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்போ வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப வந்து வேகக்கூடாது, மாரி லைட்டாக வெந்தால் போதும். இப்போ அதன் போது இதை ஒரு பவுலில் ட்ரை பண்ணி எடுத்துட்டு மூணு ஸ்பூன் வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அதே 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துடலாம். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளை ரவையை கொஞ்சமாக எடுத்துருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இந்தமாரி வெள்ளை ரவை சேர்க்கறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாவாக இருக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்தமாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லைட்டான கோட்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம். இது ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை செய்யலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சன்னா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா எண்ணெய் காயணும், அப்போ தான் நம்ம வந்து ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ண சன்னா வந்து ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பக்கம் 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எடுத்து இந்தமாரி நான் 2 தடவையும் 2 ஃபுல்லாக எல்லா சன்னாவையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்படியே கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். இந்தமாரி எண்ணெயில் சேர்க்கறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுமாரி லைட்டான ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கரம் மசாலா தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிளகாத்தூளோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சன்னா வெதரோடு சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் இதோட சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலை போடுறதுனால நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த பேன்லேயே வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சில்லி சன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
சின்ன வ்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மொபைலில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் எனக்கு ஃபியூச்சர் வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.